Hi, welcome to channel. பெர்மனண்டா இன்க்ரீஸ் பண்ண அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெம்பரரியா இருக்கு, பெர்மனண்டா இருக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலோ இல்ல ஏதாவது க்ரீம் போட்டாலோ இல்ல ஃபேஷியலே போய் பார்லர்லயோ இல்ல கிளினிக்லயோ நீங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்கின் டோன் வந்து அப்படியே கம்மியான மாதிரி ஆயிடுது. எல்லாம் பண்ணும்போதுதான் ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டா நல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரி தோணுது, பட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே கம்மியாயிட்டே போகுது. அதுக்கு என்ன பண்றது, எப்படி நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோனை பெர்மனண்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அதை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எங்கிட்ட முன்னாடில இருந்தே வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட ஸ்கின் டோனா பெர்மனண்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம ஒரு ஸ்கின் டோன் வந்து ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே வந்து விட்டுருவோம், சரி நம்ம ரீச் பண்ணிட்டோமே இது அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த ஒரு விஷயமே மெயின்டைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்டாதானே நம்ம வந்து ஆக்டிவா நம்மளால உயிர் வாழ முடியுது. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஏதாச்சதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். சில பேருக்கு மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாம அதை விடையே ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நான் அப்படிதான் வந்து என்னோட ஸ்கின் கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதுலாம் வந்து கொஞ்சமாக தான் ஸ்கின் டோன் வந்து அதிகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சில ரெமடிஸ் ஜூஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து கன்ஸ்டன்ட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு வந்து அது வந்து என்னோட ஸ்கின் டோன் வந்து அதிகப்படுத்திட்டே தான் வந்து போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் தான் நான் வந்து அதிகப்படுத்தினேன், பட் நான் வந்து கன்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே ஸ்கின் டோன் வந்து அதிகப்படுத்திடுச்சு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், உங்களோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே கண்டினியூவாக தான் வந்து பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இன்னும் சில பேருக்கு அதிகமாகிறது கூட சான்சஸ் இருக்குது. என்னைய மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு கூட ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரெமடி ஜூஸஸ் எது பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு விஷயமும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரில் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகாமல் வந்து இருங்க. இந்த மத்தியான சன் அந்த மாதிரிலாம் ரொம்ப வெயில் அடிக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து செம்மையாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனை இப்போ வரைக்கும் நான் வந்து பெர்மனண்ட்டாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரெமடி வந்து யூஸ் பண்ணுவேன், இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமடி நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட ஸ்கின் டோனை நீங்கள் பெர்மனண்ட்டாக கலர் சேஞ்ச் பண்ண முடியும், நல்லா ஃபேரை சேஞ்ச் பண்ண முடியும், நல்லா வெள்ளையாக முடியும் இந்த ரெமடியை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், மென் அண்ட் விமன் யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம், சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது என்ன ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் வைட்னிங் ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மரி பேசன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபாரஸ்ட் ஹெர்ப்ஸ்லேருந்து இந்த ஆரஞ்சு ஃபேஸ் கேர் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காஃப் பவுடர் வந்து ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரால்கானோட அரபிக்கா AAA+ காஃப் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹனி ஆட் பண்ணும். ஸோ இது பியூர் ஹனியாக இருக்கணும், அதை வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆர்கானிக் பூட்டிக்லேருந்து பியூர் ஆர்கானிக் ஹனி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 teaspoon எடுத்து இது கூட வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி காதி ஹெர்பல்ஸ்லேருந்து
பியூர் ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூரான ரோஸ் வாட்டர், சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 teaspoons எடுத்து இதில் நான் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிரும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் ஸ்கின்னை பாடி கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாடி வாஷ் இல்லை சோப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்ணை சுற்றியும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வரைக்கும் உங்களோட ஸ்கின்ல வந்து வைங்க. ஸோ 20 minutes வந்து வச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான டிஷர்ட் ஆட்டால் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா டேன் ரிமூவ் ஆகி நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கும் உங்களோட ஃபேஸ். உங்களோட ஸ்கின் டோனை வந்து நல்லா ஃபேராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ரெமடி. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் ஸ்கின் ஒயிட்டிங் ரெமடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு, ஆக்னே வராமல் பார்த்துக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட ஸ்கின்க்கு வந்து பண்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது டெய்லி யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டிங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி 4 times யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகிறது யாராலையும் வந்து எடுக்க முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைனும் வந்து ஆகும், அப்படியே அந்த வெள்ளையாகவே வந்து மெயின்டைன் ஆகும். பிகாஸ் நம்மளுக்கு எப்படி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்போம், நல்லா வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஃபேர் ஆகியிருக்கும், சரி இது இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து வெட்டுருவோம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெயில சுற்றுவோம், ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டோம், ஒழுங்காக அந்த ரெமடிஸும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒழுங்காக வந்து ஸ்கின் கேர் ருட்டின் பண்ண மாட்டோம், அப்படி நம்ம இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய கலருக்கே வந்து வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெமடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும், தென் இம்ப்ரூவும் வந்து ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. 18+ இல்லை 17+ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு செம்ம சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeks வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லி வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 4 times அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உங்களோட ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சம்மர் சேல் கிக்ஸ்டார்ட் டீல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-80% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1000+ பிராண்ட்ஸ் அண்ட் 2 lakh+ ஸ்டைல்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்படி நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பாய்.